வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துல்கல் நூலகம் பற்றி தான். ஆமாங்க, அப்துல் கலாம் ஐயா பெயரால் உருவாக்கப்பட்ட நூலகம் தான் துல்கல். பல கேளிக்கைகளில் தங்களோட நாட்களை செலவழிக்காமல் வளரும் குழந்தை சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தோட உழைச்சி கொண்டிருக்கோம் இந்த இளைஞர் பட்டாளம்தான் துல்கல் நூலகம். கிராமப்புறங்கள்லேயும் மலைவாழ் கிராமங்கள்லேயும் உள்ள பள்ளிகளில் எங்கெல்லாம் நூலகம் இல்லாமல் இருக்கோ அந்த பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அங்கே நூலகங்கள் அமைத்திடவும் அமைத்த நூலகங்களுக்குள்ளே மாணவர்களை தேடி அழைத்து வருவதும் இவங்களுடைய செயல் திட்டம். 50 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிவிட முடியும்னு இவங்க சமூக வலைதளங்களில் செஞ்ச பிரச்சாரம் மூலமாக கிடைச்ச பணத்தை வச்சு பெருமளவில் புத்தகங்கள் வாங்கி இந்த கொரோனா தொற்று காலத்தில் பள்ளிகளை தவிர வேறு எதுவும் தெரியாத ஏழை குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழியாக உலகை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பணியில் அந்த கிராமத்தில் உள்ள ஆசிரியர்களும் தன்னார்வலர்களும் புத்தகங்களை குழந்தையிடம் கொண்டு சேர்க்குறாங்க. இவ்வாறு வளர்ந்து வரும் நம் குழந்தைகளுக்கு நூலகம் மூலமும் புத்தகம் மூலமும் புது உலகை படைக்க நம் தோழர்கள் இடைவிடாது பயணித்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துல்கல் டாக்னு ஒரு இணைய பற்றிய ஆரம்பிச்சு ஒவ்வொரு துறையிலும் உள்ள வல்லுநர்களை கூட்டிட்டு வந்து பேச சொல்றாங்க. இதன் மூலமா மடிந்து கிடந்த செவிகளை திறக்க அறிவுச்சாவியை பேச்சு மூலம் தயார் செய்கிறாங்க. துல்கல் வாசகம் என்ற பகுதியில வாசிப்பிற்கான திறனை மேம்படுத்தவும் உரிய விழிப்புணர்வை உண்டாக்கி வராங்க. அது மட்டும் இல்லாம மற்ற தன்னார்வல தொண்டு நிறுவனங்களோடையும் இணைந்து பணி செஞ்சுட்டு வராங்க. அதுல இவங்க பால் புதுமையினர் சமூகத்துக்கு செஞ்சு வரும் பணி அளப்பரியது. இந்த மாதிரி செயல்பட்டு வரும் இந்த இளைஞர்களை சமூகம் எந்த அளவில் கண்டு கொள்ளாமல் விட்டாலும் இவங்களோட பணி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். நூலகங்களின் வாயிலாக சமூக நீதியை சமுதாயத்துக்கு படைக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் துல்கல் நூலகத்திற்கு அணியம் சார்பாக வாழ்த்து மாலைகள்.